ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதியமான் டீம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ரயில்வே எக்ஸாமினேஷனுக்காக, அதாவது ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்ட் லெவல் ஒன் ஜேஇ எக்ஸாமினேஷனுக்கான ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் தான், சரிங்களா? ஸோ இது வந்து பார்ட் 10 வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் 9 9 பகுதிகள் வீடியோவாக பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். கண்டிப்பாக இதெல்லாமே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான், சரிங்களா? யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தெரியல அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் இந்த செஷன் முடிஞ்சதும் அதுக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், சரிங்களா? நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு 5, பி இஸ் ஈக்குவல் டு 4, சி இஸ் ஈக்குவல் டு 8, சரிங்களா? இப்போ ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3ABC டிவைடட் பை ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர், இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரிங்களா? உடனே நீங்கள் வந்து ஏவுக்கான வேல்யூ, பிக்கான வேல்யூ, சிக்கான வேல்யூ வந்து இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் பண்ணணுமான்னு கேட்டால் தேவையில்லை. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, சரிங்களா? அதாவது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3ABCங்கிறது ஃபார்முலா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ, சரிங்களா? இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இதை வந்து இங்கே அப்ளை பண்ணுங்க, சரிங்களா? அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? ஸோ இந்த வேல்யூ டிவைடட் பை, ஸோ இந்த வேல்யூ என்ன இருக்குங்க, ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். ஸோ இங்கே இருக்கிற வேல்யூக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ப்ளஸில் இருக்கிறது இங்கே மைனஸில் இருக்கு, சரிங்களா? ஸோ அப்படியே நீங்கள் ஆப்போசிட் இருக்கு. ஸோ இங்கே காமனாக இருக்கக்கூடிய இந்த மைனஸை நம்ம வெளியெடுத்துட்டோம் அப்படின்னா, இல்லை இங்கே இருக்கக்கூடிய மைனஸை வெளியெடுத்துட்டோம் அப்படின்னா, மேலே இருக்கிற வேல்யூவும் கீழே இருக்கிற வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும், சரிங்களா? ஸோ இங்கே மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு இருக்கு, சரிங்களா? அப்போது இந்த இதிலிருந்து நம்ம மைனஸ் மட்டும் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா, சரிங்களா, என்ன கிடைக்கும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, ஸோ மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ அப்படின்னு சொல்லி கிடைக்கும், சரிங்களா? ஸோ இதை வந்து கீழே இருக்கக்கூடிய ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். ஸோ இதுவும் இதுவும் கேன்சல், இதை வச்சு கேன்சல் பண்ணிடலாமா? சரி, ரிமைனிங் கூடியது மைனஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, இது மட்டும்தான் இருக்குது, சரிங்களா? இப்போது இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியில் வந்து இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டிட் பண்ண என்னென்ன கிடைக்கும், 5 ப்ளஸ் 4 ப்ளஸ் 8, இது எல்லாமே மைனஸில் இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போது 12 ப்ளஸ் 5 17 மைனஸ் 17 அப்படிங்கிறது ஆன்சர், சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி. உங்களுக்கு புரியுறதுக்காக இந்த ஸ்டெப்ஸ் என்ன ஃபார்முலா அப்ளை ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இந்த ஒரு ஃபார்முலா தான், சரிங்களா? அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் சாரி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ. ஸோ இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் தான், உள்ள மைனஸால் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த வேல்யூ கிடைச்சிடும், சரிங்களா? அப்போது இந்த வேல்யூஸ் வேறு வரக்கூடிய வேல்யூ இந்த ஏ இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ இது வந்து மைனஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியில் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ வேல்யூ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 17. ஸோ மைனஸ் 17ங்கிறது ஆன்சர், சரிங்களா? இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க்காக இருக்கும் நல்லா தெரிஞ்சது அப்படின்னா, சரிங்களா? புதுசாக படிக்கிறவங்களுக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த பேசிக் நீங்கள் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 12. ராம் இஸ் 3 times எஃபிஷியன்ட் ஆஸ் மோகன் அண்ட் மோகன் இஸ் 2 times ஃபாஸ்டர் தென் சோகன். த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை சோகன் இன் 42 minutes இன் ஹவு மச் டைம் மோகன் அலோன் கவர் த டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ராம் வந்து 3 times எஃபிஷியன்ட், யாரை விட, மோகனை விட. மோகன் வந்து சோகனை விட 2 times ஃபாஸ்டராக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ராம் இருக்காங்க, மோகன் அண்ட் சோகன். ஸோ சோகனை விட 2 times ஃபாஸ்டர் மோகன், மோகனை விட 3 times வந்து ஃபாஸ்ட் எஃபிஷியண்டாக இருக்கிறாரு ராம். ஸோ அப்போ இங்கே 6, சரிங்களா? இவர் 2 times, இவரை போல மோகனை போல 3 times அப்படின்னா இன்ட்டு 3, ஸோ 6, சரிங்களா? அப்போ அவங்களுடைய வேலை செய்யக்கூடிய திறன் அல்லது போகக்கூடிய திறன் என்ன ஸ்பீடில் போகிறாங்கன்னா, இவர் 6 to 2 1 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது, ஓகேங்களா? சோகன் வந்து 42 minutesல ஒரு டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறாரு அப்படின்னா, அதை வந்து மோகன் எவ்வளோ நேரத்தில் எடுத்துப்பாரு, மோகன் எவ்வளோ நேரம் எடுத்துப்பாருங்கிறது தான் கேள்வி. இவர் 42 minutes எடுக்கிறாருன்னா இவரோட ஸ்பீடாக போகக்கூடியவர், 2 times ஸ்பீடாக போகக்கூடியவர் மோகன். அப்போது 42 divided by 2, சரிங்களா, 21 minutesலே
இவர் வந்து ரீச் பண்ணிடுவார். சரிங்களா, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டூ வாட்டர் மில்க் மிக்சர்ஸ், ஓகேங்களா, இரண்டு நீர் மற்றும் பால் இருக்கக்கூடிய கலவைகள். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4:1 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3:1 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா 1:2 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி இல்லை, வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ அது எப்படின்னா இந்த கேள்வி ரெண்டு கலவையும் 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வாட்டரும் வாட் இஸ் த வாட்டர் அண்ட் மில்க் ரேஷியோ அந்த கலவையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வாட்டர் அண்ட் மில்கில் இந்த ரேஷியோவில் இருக்கும், அப்போ எந்த அளவில் சேர்த்துனா அந்த கலவை எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இந்த ரேஷியோ கொடுத்துருந்துருப்பாங்க, எந்த அளவில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ வந்து அப்படியே ஆப்போசிட்டு, சரிங்களா. ஸோ வாட்டர் அண்ட் மில்க் பார்த்தீங்கன்னா என்ன ரேஷியோவில் இருக்குது, 4:1 அப்படிங்கிற ரேஷியோவில் ஒன்று இருக்குது, அதே போல் 3:1 அப்படிங்கிற ரேஷியோவில் ஒன்று இருக்குது. சரிங்களா, ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. சரிங்களா, இது வந்து 4+1 5, இது வந்து 3+1 4. சரிங்களா, ஸோ 5 இது 4 ரெண்டும் ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிறதுனால ஈக்குவல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வேல்யூவை இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம், இந்த வேல்யூவை இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா, இப்போது 5 மல்டிப்ளை பண்ணோம், சாரி 4 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 16:4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3:1 அப்படிங்கிறது, ஸோ அதை வந்து நம்ம 5 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 15:5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இந்த அளவில் கலவையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இதில் வந்து 1:2 ரேஷியோ, ஸோ இங்கே வந்து 1:1 மல்டிப்ளை பண்ணுங்கள், இங்கே வந்து 2:1 நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அப்படின்னா இங்கே என்ன கிடைக்கும், 16:4 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30:10 அப்படிங்கிற ரேஷியோவில் நமக்கு இப்போ மாறி இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ எவ்வளவு இருக்குது, வாட்டர் இது வந்து வாட்டர் இது வந்து மில்க்கு, ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 56 இது வந்து பார்த்தீங்கன்னா 46 14. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 23 இது வந்து 7. அப்போது 23:7 என்ற விகிதத்தில் கலந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நீர் மற்றும் பாலினுடைய விகிதம், அந்த புதிய கலவையில் இருக்கக்கூடிய நீர் மற்றும் பாலினுடைய விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23:7. சரிங்களா, ஸோ இதை வந்து சிம்பிளாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டெப்ஸு. சரிங்களா, டைரெக்டாக நம்ம ஒரே ஸ்டெப்லையும் பண்ணலாம். ஓகே, இது வந்து சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணலாம், இந்த சமக்கான சொல்யூஷன் எப்படி பார்க்க முடியும், வாட்டர் அண்டு மில்க் ரேஷியோ, வாட்டர் எவ்வளவு 4:1, இது வந்து 3:1, இன்னொரு கலவை ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன். சரிங்களா, ஸோ இதனுடைய கூடுதல் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, டோட்டலாக 5, இது வந்து 4, ரெண்டும் ஈக்குவல் பார்ட்ஸ் கிடையாது. ஸோ ஈக்குவலாக மாற்றணும் அப்படின்னா இதை வந்து 4 மல்டிப்ளை பண்ணணும், இதை வந்து 5 மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா, அண்ட் அடிஷ்னலாக இந்த ஸ்டெப் கூட நீங்கள் வந்து எந்த ரேஷியோவில் அந்த கலவையை பிளெண்ட் பண்ணுறாங்க கலந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:2 ரேஷியோவில் கலந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 1, இது வந்து 2 ரேஷியோவில் கலந்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வேல்யூஸை டோட்டலாக 4 இன்ட்டு 1 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 16:1. ஸோ இங்கே வந்து 4 மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை வந்து 5 இன்ட்டு 2 10 மல்டிப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, அவ்வளோதான், 4 16. ஸோ மறுபடியும் இந்த 1 4 மல்டிப்ளை பண்ணால் 4, இங்கே வந்து 30, இது வந்து 10. சரிங்களா, ஸோ இப்போ வந்து வாட்டர் அண்ட் மில்க்குக்கான டோட்டல் ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 46:14. இதை சிம்பிளிஃபை பண்ணால் போதும், 12 ÷ 1 23 & 7. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இறுதியாக நமக்கு கிடைக்கக்கூடிய புதிய கலவையில் இருக்கக்கூடிய வாட்டர் அண்ட் மில்க்குடைய ரேஷியோ 23:7. சரிங்களா, ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். The mean of 20 observation is 19. Another observation is included and the new mean becomes 20. Find the 21st observation அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ 20 வேல்யூ இருக்கு, ஸோ 20 வேல்யூவுடைய ஆவரேஜ் சரிங்களா அது வந்து 19 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் அடுத்து 21 அப்சர்வேஷன் எடுக்கும்போது புதுசாக ஒரு வேல்யூ எடுத்திருக்காங்க. ஸோ அனதர் அப்சர்வேஷன் இஸ் இன்க்ளூடட், இது கூட இன்னொன்று ஆட் பண்ணுறாங்க, 21 இருக்குது. இப்போ நம்மளுடைய மீன் சராசரி என்னென்னு பார்த்தீங்கன்னா 20 அப்படின்னா அந்த புதியதாக எடுக்கப்பட்ட அந்த வேல்யூ எவ்வளவு, ஆட் பண்ண வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி பண்ணியிருப்பீங்க, 20 × 19 3380. அடுத்து இன்னொன்று 21, இப்போ 21 வேல்யூ இருக்குது, இப்போ நம்மளுடைய ஆவரேஜ் என்ன 20 அப்படின்னா என்ன
42 சரிங்களா. பட் இது எவ்வளவு புதுசாக வந்தது, ஏற்கனவே 20 வேல்யூவில் இருக்கக்கூடியது, அதனுடைய மொத்த கூட்டுத்தொகை, இதனுடைய மொத்த கூட்டுத்தொகை. அப்போ 420லேருந்து அந்த 380 மைனஸ் பண்ணிட்டோம்னா வரக்கூடியது தான் அந்த வேல்யூ, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 40. ஸோ அப்போ நம்மளை புதுசாக ஆட் பண்ண அந்த வேல்யூ, அந்த 21வது வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி, அது வந்து 40 இருக்கும். அடுத்து வந்து டைம் அண்ட் ஒர்க்கு ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் இருக்குது, அதை பாருங்கள். ஏ மற்றும் பி ஒரு வேலையை வந்து பார்த்திங்கன்னா 10 நாட்கள்லையும் 15 நாட்கள்லையும் செய்யக்கூடிய அளவுக்கு திறமையுடையவர்கள் சரிங்களா. பி வந்து அந்த வேலையை முதல்ல தொடங்குறாரு, ஏ வந்து ஸ்டார்ட் பண்ணல ஓகேங்களா. பி ஸ்டார்ட் த ஒர்க் ஆன் ஜாயின்ட் பை ஏ ஆஃப்டர் 5 டேஸ். இஃப் தே ஏர்ன் டோட்டல் ஆஃப் ₹60, வாட் ஆர் தேர் இண்டிவிஜுவல் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஏவும் பியும் சேர்ந்து செய்யும் போது அப்போ மொத்த வேலைனா இதுக்கான எல்சிஎம் 30. இப்போ ஏவோட ஒன் டே ஒர்க் வந்து 3, பியோட ஒன் டே ஒர்க் வந்து 2 சரிங்களா. இப்போது தமிழில் பாருங்கள், பி வேலையை தொடங்குகிறது இங்கே மிஸ் ஆகிருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. பி வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் 5 நாட்களுக்கு பிறகு தான் வந்து ஏ இணையிறாங்க இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு. அப்போ பி மட்டும் ஃபஸ்ட்டு 5 டேஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்களா, அப்போ ஒரு நாளைக்கு 2 யூனிட் பண்ணுறாங்க, 5 × 2 10 யூனிட்ஸ் ஒர்க் முடிஞ்சிடும், டோட்டலாக இருக்கக்கூடிய 30 யூனிட்டில். இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒர்க் எவ்வளவு, 20 யூனிட்ஸ். இதை தான் யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்து செய்வாங்க. ஏவும் பியும் சேர்ந்து செய்யும் போது அவங்களுடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3+2 5. இந்த 20 யூனிட்ஸ் ஒர்க்கை ஒரு நாளைக்கு 5 யூனிட்ஸ் முடித்தாங்கன்னா 4 நாளில் முடிச்சிருவாங்க சரிங்களா. அப்போ ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏ வந்து ஃபஸ்ட்டு 5 டேஸ் ஒர்க் பண்ணும்போது 10 யூனிட்ஸ் ஒர்க் முடிச்சிருப்பாங்க. மறுபடியும் ஏவும் பீந்து சேர்ந்து செய்யும் போது ஒரு 4 நாள் ஒர்க் பண்ணாங்களா, அப்போ 4 × 2 அங்கே வந்து ஒரு 8 யூனிட்ஸ் ஒர்க் முடிச்சிருப்பாங்க, டோட்டலாக அவங்களோடது 18. அதே போல் பி வந்து பார்த்தீங்கன்னா, சாரி இது வந்து பியோடது சரிங்களா, இது வந்து ஏவோடது. இப்போ ஏவோடது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏ வந்து கடைசியாக தான் ஜாயின் பண்ணுறாரு, 5 நாட்களுக்கு பிறகு தான் ஜாயின் பண்ணுறாரு சரிங்களா. அவர் 4 நாள் ஒர்க் பண்ணுறாரு, ஒரு நாளைக்கு 3 யூனிட் ஒர்க் பண்ணுவார், 4 நாள் பண்ணியிருந்தால் டோட்டலாக 12 யூனிட்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ ஏவோடது வந்து பார்த்தீங்கன்னா 12, பியோடது பார்த்தீங்கன்னா 18, தட் இஸ் 2:3 சரிங்களா. டோட்டலாக 5 பார்ட்ஸ், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேலரி எவ்வளவு, 60 ரூபாய் மொத்தமாக. இந்த 60 ரூபாயை ஒரு பிரித்தோம் அப்படின்னா இவங்களுக்கு 3 பார்ட், பிக்கு ஏவுக்கு வந்து 2 பார்ட்ஸ் அப்படின்னா ஒரு பார்ட்டோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 சரிங்களா. 2 பார்ட்ஸ் அப்படிங்கிறது 24, 3 பார்ட்ஸ் அப்படிங்கிறது 36. அப்போது 24, 36 ரூபீஸ் சரிங்களா. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் எழுதி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணும்போது சிம்பிளாக வந்து அந்த கால்குலேஷனை நீங்கள் பிரிச்சிடலாம் சரிங்களா. அடுத்து பாருங்கள் 16வது கேள்வி. 20% ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் கிவன் பர் இயர் ஃபார் ₹10,000. Calculate the amount of money received after 2 years if interest is changed half yearly. ஸோ ஒரு தொகைக்கு 10,000 ரூபாய் இருக்குது பிரின்சிபல் சரிங்களா, அதுக்கு வந்து 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு போட்டிருக்காங்க, டைம் பீரியட் வந்து 2 இயர்ஸ் சரிங்களா. 2 இயர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது, அதாவது வட்டி வந்து 6 மந்த் அரையாண்டுக்கு ஒரு டைம் கால்குலேட் பண்ணுறாங்க, 6 மந்த்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவாகும், டிவைட் பை 2. ஸோ 10%. டைம் பீரியட் எவ்வளோவா இருக்கும், எத்தனை முறை கால்குலேட் பண்ணுவாங்க, வருஷத்துக்கு 2 முறை கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு 4 டைம்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க சரிங்களா. இப்போ இதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க. இப்போது 10%னு சொல்லிட்டாங்களா, 10% அப்படின்னா 1/10 ஃப்ராக்ஷனில் இல்லையா. அப்போது 10 ரூபா கொடுத்தா 10% வட்டி போட்டால் 1 ரூபா உங்களுக்கு வந்து வட்டியாக கிடைக்கும். அப்போது இப்போ 10 ரூபீஸ் கொடுக்கும்போது நமக்கான கிடைக்கக்கூடிய தொகை என்னவாக இருக்கும், 11 ரூபா கிடைக்கும் முதல் வருஷத்தில். இது மாதிரி 4 வருஷத்துக்கு போட்டோம் அப்படின்னா, ஸோ 10 அப்படிங்கும்போது மறுபடியும் 11. ஸோ 10, 11, 10, 11. ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 10 × 10 × 10 × 10 × 10 10,000 சரிங்களா. அதே போல் இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 11 × 11 121 × 11 வந்து பார்த்தீங்கன்னா 1331. ஸோ 1331 × 11 சரிங்களா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14641. அப்போது 14641 தான் நமக்கு அந்த 4 முறை கால்குலேட் பண்ணால், அதாவது 2 ஆண்டுகளுக்கு பிறகு கால்குலேட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை. ஸோ இதுதான் ஆப்ஷன் என்ன இருக்குது, ஆப்ஷன் பி சரிங்களா, அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். அடுத்து, ஃப்ரம் த டாப் ஏ பிளாட்ஃபார்ம் 5
மீட்டர் ஹை. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் அ டவர் வாஸ் 30 டிகிரி. இப்ப டவர் வாஸ் 45 மீட்டர் ஹை, ஹவு ஃபார் அவே ஃப்ரம் த டவர் வாஸ் த பிளாட்ஃபார்ம் பொசிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிளாட்ஃபார்மோட ஹைட் வந்து 5 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய டவரு சரிங்களா, ஸோ அது வந்து 45 மீட்டர் ஹைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 40 மீட்டர் ஹைட் இருக்கும் சரிங்களா, இது வந்து 5 மீட்டர். இப்போ இது ஏற்படுத்தக்கூடிய கோணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. ஸோ எப்போல்லாம் வந்து 30 டிகிரி அப்படி இருக்குதோ, நான் என்ன சொல்லியிருந்தேன், இங்கே வந்து என்ன வரும், ஸோ இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி அப்படின்னா, ஸோ இது வந்து 1, இது √3, இது வந்து 2. லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டீங்க, இது புரிஞ்சிருக்கும் என்ன ஏன் இப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சைனோட வேல்யூஸ் தான் சரிங்களா. சைன் 30 டிகிரி அப்படின்னா நமக்கு அடுத்துள்ள பக்கம், எதிர்ப்பக்கம், கர்ணம், அதுக்கெலாம் என்ன வேல்யூ வரும், அந்த ரேஷியோ சரிங்களா. ஸோ இது வந்து 40 அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாங்க சரிங்களா. இப்போ நமக்கு கேட்டிருக்கூடியது எவ்வளவு தூரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 40 அப்படின்னா இன்ட்டு 1 40√3. ஸோ இங்கேயும் 40 மல்டிப்ளை பண்ணால் 40√3 சரிங்களா, ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, எ பர்சன் டிரைவிங் அட் அ ஸ்பீட் ஆஃப் 45 கிலோமீட்டர் பர் ஹவர். ஒருத்தர் வந்து 45 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் டிரைவ் பண்ணுறாரு. ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் வந்து முன்னாடியே வந்துடுறாரு சரிங்களா. அதே போல் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 கிலோமீட்டர் பர் ஹவரில் வராரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் லேட்டாக வராரு. ஸோ அவர் வந்து 3 மினிட்ஸ் லேட். இப்போ 12 மணிக்கு ஆஃபீஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் வந்து 45 கிலோமீட்டர் வரும்போது 11:59 வந்துடுவார், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 12:03 தான் வருவார் சரிங்களா, 3 நிமிஷம் லேட்டாக தான் வருவார். ஸோ அப்போ அந்த டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, மொத்தம் 4 நிமிஷம் சரிங்களா. ஸோ டைம் டிஃப்ரென்ஸ் என்னது, 4 நிமிஷம். இதை நிறைய மெத்தடில் போடலாம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போது டிஸ்டன்ஸ் என்ன நமக்கு தெரியாது, அதை தான் கேட்டிருக்காங்க இல்லையா. டிஸ்டன்ஸ் தெரியல அப்படின்னாலும் நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்டாக நீங்கள் ஓகே எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறீங்களே, டி அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியல, அதை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்படின்னா ஸ்பீட் என்னன்னு தெரியும், டைம் நமக்கு தெரியும், டைம் டிஃப்ரென்ஸ். அதாவது டி டிஸ்டன்ஸை ஒருத்தர் 45 நிமிஷத்தில் 45 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகும்போது எடுத்துக்கூடிய டைமுக்கும், அதே டிங்கிற டிஸ்டன்ஸை இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகும்போதும் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்துக்கும் சரிங்களா, டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு சரிங்களா. ஸோ இதை தான் நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 4 மினிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஹவரில் இருக்குது, கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது, கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது. ஸோ 4 மினிட்ஸ் அப்படிங்கிறது 4/60, தட் இஸ் 1/15 சரிங்களா. ஸோ 1/15, ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் என்னது, 1/15 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை வச்சு நம்மளால் இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா, டியோட வேல்யூ டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ காமனாக இதுக்கு எல்சியம் எடுத்தால் என்ன கிடைக்கும், 3/16 கிடைக்கும். இங்கே வந்து 9 மட்டும் பண்ணணும், 9D - இங்கே 8D இஸ் ஈக்குவல் டு 1/15 சரிங்களா. ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா 15 அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ 2 15 30, மீதி வந்து பார்த்தீங்கன்னா 6, ஸோ 4ங்களா, 24 கிடைக்கும். ஸோ 90 - 8D அப்படின்னு பண்ணோன்னா டி இஸ் ஈக்குவல் டு 24 கிலோமீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 24 கிலோமீட்டர். ஸோ இது வந்து நீங்கள் இப்படி அப்ளை பண்ணுறது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரியாத வேல்யூ எக்ஸ்னு வச்சுக்கிட்டு, ஸோ நார்மலாக பேசிக்காக டைம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஸ்பீட் ஃபார்முலா வச்சுக்கிட்டு நம்ம அந்த டிஃப்ரென்ஸ் எடுத்து போடுறது சரிங்களா. ஸோ இது இல்லாமல் ஃபார்முலா ஏதாவது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபார்முலாவும் இருக்குது சரிங்களா. ஸோ டி டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஏபி இன்ட்டு T1 + T2 டிவைடட் பை A - B சரிங்களா. இல்லை அந்த வேல்யூ எது வேல்யூ அதிகமாக இருக்கோ அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இங்கே ஏ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்பீடு எவ்வளவு, 45 கிலோமீட்டர். பி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர் பர் ஹவர் சரிங்களா. டி அப்படிங்கிறது டைமு, அவர் ஃபஸ்ட் எவ்வளோ லேட்டாக வராரு, 1 நிமிஷம் லேட்டாக வராரு. 1 நிமிஷம் லேட்டாக வந்தார்னா அப்படின்னா 1/60 அவரில் சொன்னால் 1/60. T2 அப்படிங்கிறது 3 மினிட்ஸ் லேட்டாக வராங்க, 3/60 சரிங்களா. இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 45 × 40 டிவைடட் பை கீழே என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். 45 - 40 என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். ஸோ இங்கே வந்து 1/60 + 3/16 கிடைக்கும், தட் இஸ் 4/16 கிடைக்கும் சரிங்களா. ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா 1/15
ஸோ கீழே டிவைட் பை 15, அகைன் 15 கிடைக்கும். ஸோ 5 அடித்தோம் அப்படின்னா, 15 அடித்தோம் அப்படின்னா 3 டைம்ஸ் இது வந்து 8, ஸோ 3 × 8 24 கிலோமீட்டர். இது வந்து ஃபார்முலா, நீங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால், ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது எப்போல்லாம் இந்த மாதிரி மாடலில் கேட்குறவங்களோ அப்போ மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும், சரிங்களா? ஃபார்முலா இல்லைனா எப்பயும் போடுற மெத்தடில் நீங்கள் போடுங்க, ஒர்க் ஆகும், சரிங்களா? இல்லை இன்னொரு மெத்தட், உங்களுக்கு எது புரியுதோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க, 45 கிலோமீட்டர், சரியா? 45 கிலோமீட்டர் பர் ஹவர், இன்னொன்று வந்து 40 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ இதுக்கான எல்சியம் என்னது, 360, 45 இது வந்து 40, சரிங்களா? அப்போது 360 கிலோமீட்டரை 45 கிலோமீட்டர் பர் ஹவர் போனால் எத்தனை மணி நேரம் எடுத்துப்பார், 8 ஹவர்ஸ் எடுத்துப்பார். இதுவே 40 கிலோமீட்டர் பர் ஹவர் எடுத்துக்கிட்டாங்கன்னா 9 மணி நேரம் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 1 ஹவர், சரிங்களா? 1 ஹவர் அப்படிங்கிறது எவ்வளவு, 60 நிமிஷம், சரிங்களா? நமக்கு அவங்க எவ்வளோ டைம் டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு இங்கே கொஷினில் கொடுத்துருக்க டைம் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது, ஒன்று 1 நிமிஷம் முன்னாடி வந்துடுவார், இல்லை அப்படின்னா 3 நிமிஷம் லேட்டாக வந்துடுவாருன்னு சொன்னாங்க. அப்போ அந்த டோட்டல் டைம் 1 + 3 ஆட் பண்ணுங்கள் எவ்வளவு, 4 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இப்போது இந்த டிஸ்டன்ஸ் போனால், ஸோ இந்த ஸ்பீடில் போனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 மினிட்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. 60 மினிட்ஸ் லேட்டாக, அதாவது 1 ஹவர் லேட்டாக போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு 4 மினிட்ஸ் லேட்டாக போகணும்னா டிவைடட் பை 15 பண்ணோம் அப்படின்னா 4 மினிட்ஸ் கிடச்சிரும், சரிங்களா? 15 × 60. அதே போல் மொத்தம் 360 கிலோமீட்டர் அவங்க எடுத்துக்கிறாங்க, அதுக்கு 360 கிலோமீட்டர் கடக்கணும்னா அவங்களுக்கு 1 ஹவர் டிலே ஆகும். இவருக்கும், இவர் ஏ அப்படிங்கிற பர்சனுக்கும் பி அப்படிங்கிற பர்சனுக்கும், 45 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறவருக்கும் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறவங்களுக்கும் இதே 360 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு வந்து 1 ஹவர் டிலே ஆகும், ரெண்டு பேத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். இதுவே அவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 4 நிமிஷம் தான் அப்படின்னா, அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க, டிவைட் பை 15, இதையும் டிவைட் பை 15 போடுங்க. ஸோ டிவைட் பை 15 போட்டால் 24 கிலோமீட்டர், சரிங்களா? லாஜிக் புரிஞ்சது இல்லையா? ஸோ இப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கேள்வி. இப்போ முகேஷ் வந்து தனது சட்டைக்கு 30%, 25%, 15% தள்ளுபடிகள் பெறுகிறார். ஸோ அவர் வந்து சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்ஸ், தொடர்ச்சியான தள்ளுபடிகள், சரிங்களா? அப்படின்னா 30% ஃபஸ்ட்டு, அடுத்து உடனே வந்து 25% போடுறாங்க, உடனே ஒரு 15% போடுறாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே ஒரு பர்சன்டேஜ் சொல்லணும்னா அந்த சட்டைக்கு அவர் எவ்வளோ தான் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போ கொஷனாக கேட்டிருக்காங்க. இப்போ 100 ரூபா இருக்க ஒரு பொருள், ஸோ சிம்பிளாக நம்ம எடுத்துக்கோம், 100 ரூபா இருக்கக்கூடிய பொருளை இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 30% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ எவ்வளோ என்னுடைய பொருளோட வேல்யூ என்னவாக இருக்கும், 70 ரூபாயாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த 70 ருபீஸ் அப்படிங்கிறதுல மறுபடியும் எனக்கு வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் தராங்க பார்த்தீங்கன்னா 25% டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ 70 ரூபாயில் 25% அப்படிங்கிறத என்ன நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ 70 ரூபாயில் 25% அப்படிங்கிறது 70 × 1/4, 25% அப்படிங்கிறது 1/4, சரிங்களா? ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது, ஸோ 1 நாங்கள் மீதி 3, 7 × 28, மீதி 2, 5 × 20, 17.5 ரூபா வந்து நமக்கு இங்கே வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது, சரிங்களா? இங்கே வந்து 30 ரூபா, 30%ங்கிறதுனால இங்கே 30 ரூபா டிஸ்கவுண்ட் ஆகுது, இங்கே வந்து 17.5 ரூபா டிஸ்கவுண்ட் ஆகுது. அப்போ 70 ரூபாயிலிருந்து இப்போ வந்து நமக்கு இன்னொரு 17.5 ரூபா நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், இப்போ இருக்கக்கூடிய அமௌண்ட் 52 ருபீஸ், 52.5 ருபீஸ் வந்து இப்போ அந்த பொருளோட விலையாக இருக்கும். இதோட நிறுத்தினாங்களாம், மறுபடியும் ஒரு 15% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இந்த விலையிலேருந்து, சரிங்களா? ஸோ 52 ருபீஸ், 52.5 ருபீஸில் 10% அப்படின்னா, இதை 10 5 பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 5.25 ருபீஸ் ஒரு டிஸ்கவுண்ட் ஆகும், அதாவது 10% அப்படின்னா, ஓகேங்களா? 52.5%, ஸோ சாரி ருபீஸில் ஒரு 10% அப்படின்னு எடுத்துட்டோம்னா 5.25. இதில் இன்னொரு 5% கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா என்னது, இதில் பாதி, ஸோ 2 மீதி 1, 6 × 2 = 12, 2 × 4, அப்போ 2.62 ருபீஸ் அப்படிங்கிறது தான், சரிங்களா? அந்த 15% அப்படிங்கிறது இவ்வளோ அமௌண்ட் கம்மியாகும். ஸோ 7 8 7, 7.87 ரூபா கம்மியாகும். அதாவது 52.5%லேருந்து 7.87 ரூபா கம்மியாகும், சரிங்களா? ஸோ 7, ஸோ மைனஸ் பண்ணுங்கள், 10ல் 3 போயிட்டா 7 போயிட்டா 3, இங்கே வந்து 14, 14ல் 8 போயிட்டா 6, ஸோ இங்கே வந்து 11, ஸோ 4, இங்கே வந்து 4, ஸோ 44.63,
44.63 அப்படிங்கிறது தான் இப்போ அந்த பொருளை விற்பனை செய்யக்கூடிய அளவு, சரிங்களா? அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு, 100%ல இருந்து இப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு அப்படின்னா, அந்த 44.63 100 ருபீஸ்ல இருந்து இப்போ எவ்வளோ மைனஸ் ஆயிருக்குன்னு மைனஸ் பண்ணுங்க, அதான் நம்முடைய வேல்யூ, சரிங்களா? ஸோ செவன், ஸோ இது வந்து 3, ஸோ 9ல 4 போயிட்டா உங்களுக்கு வந்து 55.37%. ஸோ தட் இஸ் 55.38% தான் நம்முடைய ஆன்சர், சரிங்களா? இல்லை இந்த பர்சன்டேஜ்லாம் ஆட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ ருபீஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத ஆட் பண்ணினாலும் நமக்கு வந்து அந்த டோட்டல் டிஸ்கவுண்ட் என்னென்னு கிடச்சிரும். ஸோ இங்கே வந்து ஒரு 30 ருபீஸ் கம்மியாயிருக்கும், இங்கே வந்து ஒரு 17 ரூபா கம்மியாயிருக்கும், ஓகேங்களா? அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 ரூபா கம்மியாயிருக்கும். ஸோ இது வந்து 47 ப்ளஸ் ஒரு 7, 55 ருபீஸ். ஸோ இதுதான் வந்து அந்த விஷயம், சரிங்களா? இது வந்து ஒவ்வொன்றா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறது, நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இப்படி நீங்கள் சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்ஸ்னால் இப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படி.